ஹை, வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி நான் கொடுக்குற எக்ஸசைஸ், ஒரு முக்கியமான எக்ஸசைஸ், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். மூணு வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபர்கட், ஃபர்காட், ஃபர்காட்டன். இந்த மூணு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி கீழே இருக்கிற 8 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். எந்த இடத்துல இஸ் வரும், எந்த இடத்துல ஆர் வரும், எங்கே ஹாவ் வரும், அது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்பில் 3 டைப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ எந்த ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணாலும் அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிரிங் அப்படின்னா ப்ராட், ப்ராட். டேக் அப்படின்னா டுக், டேக்கன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸசைஸ் பாருங்கள். இப்போ பைட் அப்படின்னா கடிக்கிறது, பைட், ப்ரெசன்ட் டென்ஸில் பைட். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பிட், பிஐடி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிட்டன். இப்போ ஹீ பைட் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பிட்டன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வி பிட்டன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டியாக நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹீ பைட் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள் க்வெஸ்சன், அதை ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த பக்கம் ஹீ பைட்ஸ் எ பீஸ் ஆஃப் கேக். பைட்ஸ் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம், ஏன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பிட்டன் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ரெண்டு வார்த்தை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பிட்டன். பிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தாலே ஒன்று ஹேஸ் வரணும், இல்லைன்னா ஹாவ் வரணும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பன்மையில் இருக்குது, அதனால் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பிட்டன் தேர் நைல்ஸ். அதே மாதிரி அடுத்தது வி பிட்டன், வி ஹாவ் பிட்டன் அவர் பீசஸ். ஷீ பைட், ஷீ பைட்ஸ் ஹர் நெயில். அடுத்தது பாருங்கள், வி பிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வி பிட் ஃப்ரூட்ஸ் எஸ்டர்டே. தே ஆர் பைட்டிங் த ஸ்நாக்ஸ். ஸோ பைட்டிங் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எந்த இடத்துல ஆர் வரணும், எந்த இடத்துல ஹேஸ் வரணும், எங்கே ஹாவ் வரணும், எந்த இடத்துல வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் இந்த எக்ஸசைஸில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சின்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ லுக் அட் திஸ் அனதர் வேர்ப், ஃபர்கட். இந்த ஃபர்கட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபர்காட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபர்காட்டன். இந்த வேர்பை வச்சு 8 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்கான ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈட் அப்படிங்கிற வேர்ப் பாருங்கள், சாப்பிடு. ஈட் அப்படிங்கிறது நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், ஐ ஈட். அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, அதாவது ஹீ, ஷீ, ஈட் இந்த மாதிரி சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ் அப்படின்னு. ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட், கடந்த காலம், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஈட்டன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஈட்டன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கெல்லாம் வரும், ஹேஸுக்கு அப்புறம் வரும், ஹாவுக்கு அப்புறம் வரும், பிவேவுக்கு அப்புறம் வரலாம், ஹேடுக்கு அப்புறம் வரலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள், ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டு. இது பிவேப்ஸ்க்கு மட்டும்தான் வரும். இஸ் ஈட்டிங், ஆர் ஈட்டிங், வாஸ் ஈட்டிங், இந்த மாதிரி பிவேப்ஸ்க்கு மட்டும்தான் வரும். நவ லுக் அட் திஸ் வெர்ப், ஃபர்கட். ஃபர்கட்னா மறக்கிறது. ஃபர்காட், மறந்துட்டேன். ஃபர்காட்டன், மறந்து விட்டேன். ஸோ இந்த மூணு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி கீழே இருக்கிற 8 சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈஸியான எக்ஸசைஸ், பட் எஃபெக்டிவான எக்ஸசைஸ், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வி ஃபர்கட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபர்கட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன், ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ அப்படி எழுதிடலாம், வி ஃபர்கட் ஆர் ப்ராப்ளம்ஸ். தே ஃபர்காட்டன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஃபர்காட்டன் வந்துச்சுனாலே முன்னாடி என்ன வரணும், ஹேஸ் வரணும், இல்லை ஹாவ் வரணும். இங்கே பன்மை இருக்கிறதுனால, அதாவது தே அப்படிங்கிற வார்த்தை பன்மை, ப்ளூரல், அதனால் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். தே ஹாவ் ஃபர்காட்டன் ஆல். ஷீ ஃபர்காட், ஃபர்காட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஷீ ஃபர்காட் டு கால், ஷீ ஃபர்காட் டு கால் எஸ்டர்டே. ஹீ ஃபர்கட், ஹீ ஃபர்கட்ஸ் எவ்ரி திங், எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த செட்டில் ஷீ ஃபர்காட்டன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஷீ ஹேஸ் ஃபர்காட்டன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ், ஷீ ஹேஸ் ஃபர்காட்டன்.
ஐ ஹாவ் ஃபர்காட்டன், இதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. யூ ஃபர்காட் டு நோட் இட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். யூ ஹாவ் ஃபர்காட்டன் த டேட், ஓகே, இதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஈஸியான வேர்ப் எடுத்துக்கிறோம், கிவ் அப்படின்னா கொடுக்கறது, கேவ் அப்படின்னா கொடுத்தேன், பாஸ்ட் டென்ஸ். கிவன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ கீழே இருக்கிற க்வெஸ்சன்ஸ் பாருங்கள், நான் ஒரு சைடில் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன், அதர் சைடில் நார்மல் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 8 சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள், பொறுமையாக ஃப்ரேம் பண்ணுங்கள், தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி கேவ் சம் புக்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஷி கிவ்ஸ் ஹர் டிக்கெட்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிங்குலர் சப்ஜெக்ட் ஷி வந்திருக்கிறதுனால வெர்போடு எஸ் ஆட் பண்ணிட்டோம், ஷி கிவ்ஸ் ஹர் டிக்கெட்ஸ். இட் கிவ்ஸ் நத்திங், இதுவும் சிங்குலர் தான், அதனால் கிவ் அப்படிங்கிற வெர்போடு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தே கேவ் ஃபுட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதர் சைட் க்வெஸ்சன் இருந்துச்சு, அது எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். வாட் கிவிங், வாட் ஆர் யூ கிவிங், வாட் ஆர் யூ கிவிங், நீங்கள் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். டூ கிவ், டூ யூ கிவ் எனி திங், நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்களா, டூ யூ கிவ் எனி திங், நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு தான் கேட்குறோம். ஒய் யூ கிவன், ஒய் யூ ஹாவ் கிவன் யுவர் புக்ஸ், நீ ஏன் உன்னுடைய புக்கை கொடுத்துட்ட. ஒய் ஹீ கிவன், ஒய் ஹீ ஹேஸ் கிவன், இந்த ஹீ வந்திருக்கிறனால ஹேஸ் வந்திருக்கு, சிங்குலருக்கு ஹேஸ், ப்ளூரலுக்கு ஹாவ். அனதர் வெர்ப் கோ, went, gone. Go present tense, went past tense, gone past participle. Again, 8 sentences நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வேர்ப்ஸ் நான் கொடுத்துட்டேன், எந்த இடத்துல ஹேஸ் வரும், எந்த இடத்துல ஹேவ் வரும், எங்கே பி வேர்ப் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ எந்த இடத்துல ஹாஸ் வந்திருக்கு, எந்த இடத்துல பாஸ்ன்ஸ் வந்திருக்கு, எந்த இடத்துல ஹாவ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணுங்கள். ஈஸியான ஸ்ட்ரக்சர், ஈஸியான சின்டாக்ஸ், ஸோ உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்கிற முடியும். இப்போ இன்னொரு வேர்ப் பார்க்கலாம், இதுவும் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் தான், நோ. நோ அப்படின்னா தெரியும். நியூ பாஸ்ன்ஸ், KNEW, நியூ அப்படின்னு வாசிக்கணும், பாஸ்ன்ஸ், நோன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த 8 சென்டென்சஸே ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் லுக் அட் தி ஆன்சர்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை செக் பண்ணுங்கள், கரெக்டான இடத்துல ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டான இடத்துல வேர்போடு எஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களா, எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே இந்த ரூல்ஸை மறக்கக்கூடாது, இதுதான் பேசிக். ஓகே, வேர்ப்ஸை நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக் ஆன எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.